ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே டிஎன்பிஎஸ்சி சர்வீசஸ் இன்ஸ்டியூட்டின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது UNIT-9, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி Group 1, Group 2, Group 2A, அப்புறம் Group 4. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில், அதாவது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து UNIT-9 அப்படிங்கிற அந்த சிலபஸில், அந்த பார்ட்டில் சமூக நலம், சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கிலேருந்து நம்ம சமூக நலத்தில் வந்து பெண்கள் நலம், அப்புறம் குழந்தைகள் நலம், முதியோர்கள் நலம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதாவது மூன்றாம் பாலினத்தவர் நலம், அப்புறம் நூன்மீல் ப்ரோக்ராம்ஸ் அதாவது மதிய உணவு திட்டங்கள், சத்துணவு திட்டங்கள், ICDS இது போன்ற நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது UNIT-9ல். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் தமிழகத்தை சேர்ந்த நிறைய திட்டங்கள் UNIT-9ல கேட்கப்படுது, ஓகேவா? ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் குழந்தைகள் நலம் பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சமூக நலத்தில் குழந்தைகள் நலம், அதில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், அதை பற்றி பார்த்துருக்கேன். லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து மேலே தெரியல, அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதை பார்த்துங்க, அந்த வீடியோவை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ, ஓகேவா? அதோட மேலும் ஒரு தகவல், இனி வரும் வாரங்களில் திங்கள்கிழமை ஒரு திட்டம் சார்ந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஓகே? அதையும் பார்த்து அந்த UNIT-9 அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கில், அந்த ஒரு இதில் வந்து வெல்ஃபேர், ஓகேவா, சோஷியல் வெல்ஃபேர் அதை பேஸ் பண்ணி இருக்கிற மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸ் வந்து அதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் நலத்தில் 2வது டாப்பிக்காக குழந்தை திருமண தடை சட்டம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா குழந்தை திருமண தடை சட்டம், ஓகேவா? Prohibition of Child Marriage Act எப்போ வந்துச்சு அப்படின்னா 2006ல் வந்து இந்த சட்டத்தை இயற்றாங்க, ஓகேவா? குழந்தை திருமண தடை சட்டம் 2006. இச்சட்டத்தோட நோக்கங்கள் என்னென்ன, ஓகேவா? ஒவ்வொரு திட்டம் வருது அப்படின்னாலே அதோட என்ன சொல்கிறதுன்னா அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு இருக்கும், எய்ம்ஸுன்னு இருக்கும், ஓகேவா? நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இச்சட்டத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, இச்சட்டம் 18 வயது நிறைவடையாத பெண்ணுக்கும் 21 வயது நிறைவடையாத ஆணுக்கும் திருமணம் செய்வதை தடை செய்வது, ஓகேவா? 18 வயது பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. இது பூர்த்தியடையாத எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் குழந்தை திருமணம், ஓகேவா? அது ஆண் பெண் இருபாலரையும் சாரும், ஓகேவா? குழந்தை திருமணம். ஸோ அந்த திருமணத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? குழந்தை திருமண தடை சட்டம் 2006. ஸோ பெண்ணின் திருமண வயது என்ன? 18. ஆணின் திருமண வயது 21, ஓகேவா? குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபனிஷனுக்கு வந்து என்ன இதுனா, என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 வயது நிறைவடையாத யாரும் வந்து குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஆனால் திருமணம் அப்படின்றத பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்ணோட திருமணம் வந்து 18 வயது, ஆணின் திருமணம் வந்து 21 வயது. ஓகே, 2வது நோக்கம், குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்குதல், ஓகேவா? ஃபஸ்ட்டு குழந்தை திருமணத்தை தடுக்கணும், 2வது அந்த திருமணத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அதுக்கடுத்து 3வது குழந்தை திருமணத்தை நடத்துவோருக்கு, ஓகேவா, சட்ட ரீதியான தண்டனை வழங்குதல், ஓகேவா? ஃபஸ்ட்டு தடுக்கணும், அடுத்தது பாதுகாப்பு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, அதுக்கடுத்தது குழந்தை திருமணத்தை நடத்துவோருக்கு தண்டனை கொடுக்கணும், ஓகே? அதுதான் இந்த 3 தான் வந்து குழந்தை திருமண தடை சட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள், ஓகேவா? குழந்தை திருமண தடை சட்டம் எந்த ஆண்டு வந்துச்சு அப்படிங்கிறது கேட்கலாம், 2006. அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன், இந்த மொத்தம் 4 ஆப்ஷனில் கொடுத்து 3 ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம், ஓகேவா? குழந்தைகள் அப்படின்னா எத்தனை வயசு வரைக்கும் நிறைவடையாமல் இருக்கணும் அப்படின்னா 15 வயசு, ஓகேவா? திருமணம் அப்படின்ற பட்சத்தில் 18 வயசு 21 வயசு, ஓகேவா? ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18 வயது நிறைவடைஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது இந்த சட்டத்தால்
அளிக்கப்படக்கூடிய பாதுகாப்பு, ஓகேவா, அந்த குழந்தைகளுக்கு இந்த சட்டம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்று, ஏற்கனவே நடைபெற்ற குழந்தை திருமணத்தை செல்லாததாக்கலாம். ஓகேவா, ஒன்று, நடைபெறுறதுக்கு முன்னாடியே தடுக்கணும். சப்போஸ் நடந்துடுச்சு அப்படின்னா அதை செல்லாததாக்கலாம். ஓகேவா, அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். ஓகேவா, குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் நிறை வயது எய்திய 2 ஆண்டிற்குள் நடைபெற்ற திருமணத்தினை செல்லாததாக்கும் தீர்வை காண வேண்டும். ஓகேவா, 18 வயசு ஆயிடுச்சு இப்போ, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குழந்தை திருமணம் வந்து முடிஞ்சிடுச்சு. அட் ப்ரெசண்ட் இப்போ தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து செல்லாததாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். ஓகேவா, ஸோ ஏற்கனவே நடைபெற்ற குழந்தை திருமணத்தை செல்லாததாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோ. ஓகேவா, அடுத்தது, பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையின் பராமரிப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்தல். ஸோ ஓகேவா, இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு, ஓகேவா, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள் சைல்டுக்கு, ஓகேவா, அவங்களுக்கு வந்து பராமரிப்பு, அவங்கள பராமரிக்கிறதுக்கும் அவங்களோட வாழ்வாதாரம், ஓகேவா, அவங்களோட வாழ்க்கையை நகர்த்துவதற்கும், அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் வாழ்க்கையை நகர்த்துவதற்கும் அதோட அவங்களோட வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்தல், ஓகேவா, இந்த சட்டத்தோட பாதுகாப்பு விவரம். ஓகே, அடுத்தது, குழந்தை திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வழங்குதல். ஓகேவா, சப்போஸ் இப்போ வந்து குழந்தை திருமணம் நடந்துடுச்சு முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு, அப்படி இருக்கும் பொழுது திருமணத்தை செல்லாததாக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை அவங்க அந்த 2 குழந்தைகளுக்கு பிறந்த அந்த குழந்தை, ஓகேவா, அந்த குழந்தைக்கு வந்து சட்ட ரீதியான அங்கீகாரம் வழங்கணும் அப்படிங்கிறதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகேவா, அந்த குழந்தை திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கணும். ஓகேவா, அது ஒன்று. அடுத்தது, அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு, ஓகேவா, பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட வாழ்வாதாரம், அப்புறம் பராமரிப்பதற்கு இது வந்து பாதுகாப்பு வழங்கணும். ஓகேவா, இந்த சட்டம் வந்து வழிவகை செய்கிறது. அடுத்தது, குழந்தை திருமணத்திலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி, சட்ட உதவி, ஆலோசனை வழங்குதல் மற்றும் மறுவாழ்விற்கு உறுதுணை செய்கிறது. ஓகேவா, அந்த குழந்தை திருமணம் அதிலேருந்து மீட்டெடுத்துட்டாங்க, அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி கொடுக்கறது, சட்ட உதவிகள், ஓகேவா, சட்ட பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சட்ட சிக்கல்கள் வந்தாலும் அவங்களுக்கு சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு உதவி செய்கிறது, ஆலோசனைகள் வழங்குறது, அவங்களோட மறுவாழ்விற்கு, ஓகேவா, உறுதுணையாக இருக்கிறது. ஓகேவா, இதுதான் வந்து சட்டத்தோட அந்த பெண் அந்த குழந்தை திருமணத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்குறது இந்த சட்டம். ஓகேவா, இந்தந்த வழிகளில் பாதுகாப்பு வழங்குறது. ஓகே, சட்டத்தால் பரிந்துரைக்கப்படும் தண்டனைகள். ஓகேவா, ஃபஸ்ட்டு தடுக்கிறத பார்த்துட்டோம், அடுத்தது அவங்களோட பாதுகாப்பு, அதாவது நோக்கங்கள் மொத்தம் 3 படித்தோம். குழந்தை திருமணத்தை தடுக்கணும், பாதுகாக்கணும், அப்புறம் தண்டனை கொடுக்கணும். ஓகேவா, இப்போ 2 பார்த்துட்டோம், தடுக்கிறத பார்த்துட்டோம், தண்டனை அது என்னது பாதுகாக்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது, பரிந்துரைக்கப்படும் சட்டத்தால் பரிந்துரைக்கப்படும் தண்டனைகள் என்னென்ன. ஓகேவா, யார் யாருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். குழந்தை திருமணத்தை ஏற்பாடு செய்வோருக்கும், நடத்தி வைப்போருக்கும், ஆதரிப்போருக்கும் மற்றும் மறைப்பவருக்கும் நடைபெற்ற திருமணம் குழந்தை திருமணம் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அல்லது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படாத பட்சத்தில். ஓகேவா, யாராருக்கு குழந்தை திருமணத்தை நடத்துறதுக்கு, ஓகேவா, ஏற்பாடு செய்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு, நடத்தி வைப்போருக்கு, அந்த குழந்தை திருமணத்தை ஆதரிப்போருக்கு மற்றும் அந்த குழந்தை திருமணம் நடந்து முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு மறைக்கிறவங்களுக்கு, அது வெளியில் சொல்லாமல் மறைப்பவர்களுக்கு, ஓகேவா, இவங்களுக்கு ப்ளஸ் அடுத்தது, நடைபெற்ற திருமணம் வந்து குழந்தை திருமணம் இல்லை அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும், அப்படி நிரூபிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு, ஓகேவா, இவங்களை எல்லாருக்கும் வந்து 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் மற்றும் 1,00,000 ரூபாய் வரையிலான அபராதமும் விதிக்கப்படும். ஓகேவா, 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய்
அபராதம் மற்றும் ஓகேவா அல்லதுன்னு சொல்லலை. இந்த ஒரு இடத்துல வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு காரணம் அல்லது காரணிகள் இந்த இதில் வந்து கூட கேட்கலாம் இந்த இதுக்கு. ஓகேவா 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை மற்றும் 1,00,000 ரூபாய் வரையிலான அபராதம். ஸோ ரெண்டுமே உண்டு. ஓகே அடுத்து யார் இருக்கு? குழந்தை திருமணத்தை நடத்தும், ஊக்குவிக்கும் அல்லது அனுமதிக்கும் அல்லது தடுக்க தவறும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் மற்றும் அத்திருமணத்தில் கலந்து கொள்பவர்களுக்கும். ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்பாடு பண்ணுறது நடத்துகிறவங்களுக்கு இது என்னது தண்டனை. ஆனால் இப்போ இந்த இதில் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த குழந்தை திருமணத்தை நடத்தக்கூடிய பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும். ஓகேவா பாருங்கள் குழந்தை திருமணத்தை நடத்துபவருக்கு ஊக்குவிப்பவருக்கு அல்லது அனுமதிப்பவர்களுக்கு அல்லது அந்த இதை அந்த குழந்தை திருமணத்தை தடுக்காமல் விட்டவங்களுக்கு ஓகேவா தடுக்க தவறும் பெற்றோர்கள் அல்லது மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஓகேவா என்ன சொல்கிறது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் அவங்களுக்கு அத்திருமணத்தில் அதாவது குழந்தை திருமணத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் மற்றும் 1,00,000 ரூபாய் வரை அபராதமும் அது என்னது வழங்கப்படும். ஓகேவா ஸோ இந்த சட்டம் வந்து அதுக்கு வழிவகை செய்யுது. அடுத்தது பாருங்கள் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தையை திருமணம் செய்யும் 18 வயது நிரம்பிய ஆணுக்கு. ஸோ பெண்ணின் திருமண வயது 18, அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெண் குழந்தையை 18 வயது நிரம்பிய ஓகேவா இல்லை 20 வயது நிரம்பிய ஓகே ஆணுக்கு இப்போ வந்து பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. ஸோ 21 கீழே உள்ள ஒரு ஆண் வந்து 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கப்பில்ல அப்படின்னா அவருக்கு வந்து 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் அல்லது 1,00,000 ரூபாய் வரையிலான அபராதமும் அல்லது இரண்டும் சேர்த்து இதில் தான் அல்லது அல்லது அல்லதுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம். ஓகே இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி பாருங்களேன் 18 வயது நிறைவடையாத பெண்ணை திருமணம் செய்யும் 21 வயது நிறைவடைந்த ஆணுக்கு ஓகேவா ஆண் வந்து ஆணின் திருமண வயது 21 அதை அட்டைன் பண்ணியாச்சு ஓகேவா ஆண் வந்து மேஜர் ஆனால் பெண் வந்து மைனர் அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய் அபராதம் அல்லது ரெண்டுமே 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 1,00,000 அபராதமும் சேர்த்தே விதிக்கப்படும் தண்டனை விதிக்கப்படும். ஓகே இந்த குழந்தை திருமணத்தில் ஈடுபடும் செயலானது இது ரொம்ப முக்கியம் பிடியானையின்றி கைது செய்வதற்குரிய அதாவது காக்னிசபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிடியானையின்றி ஓகேவா பிடி வாரண்ட்டு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படின்னு அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலே இவங்களை வந்து கைது பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்குது இந்த சட்டம் மற்றும் பிணையில் விடுவிக்க இயலாது அதாவது பெயிலில் நான் பெயிலபிள் இந்த கேஸில் வந்து இது என்னது அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சட்டம் ஓகேவா அந்த சட்டம் வந்து நான் பெயிலபிள் அவங்களுக்கு வந்து பிணையில் வந்து பெயிலில் வந்து விடுவிக்க முடியாது. ஓகேவா இது எப்படி இருக்குது அப்படின்னா 1919 வந்த ரவுலட் சட்டம் ஓகேவா வரலாற்றில் படிப்போம் 1919 ஏற்படுத்தப்பட்ட இந்த ரவுலட் சட்டமானது யாரையும் வந்து முன் விசாரணையே இல்லாமல் எப்போ வேணுமாலும் அதான் காக்னிசபிள் பிடியானின்றி ஓகேவா அரெஸ்ட் வாரண்ட்டே இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணலாம். ஓகேவா அது மாதிரி தான் இதுவும் இந்த சட்டத்தில் வந்து குழந்தை திருமணத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பிடியானையின்றி அரெஸ்ட் வாரண்ட்டே இல்லாமல் கைது செய்வதற்குரிய கைது செய்வதற்கும் மற்றும் பிணையில் விடுவிக்க இயலாத நான் பெயிலபிள் ஓகேவா குற்றமாக கருதப்படும். ஓகேவா ஸோ அதனால் அவங்கள எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே இச்சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு அபராதம் மட்டும் விதிக்கலாம் சிறைவாசம் விதிக்க இயலாது. ஸோ ஆண்களுக்கு தான் சிறைவாசம் விதிக்க முடியும் பெண்களுக்கு சிறைவாசம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை திருமணத்தில் ஈடுபடுற குற்றமானது பெண்களுக்கு மட்டும் அபராதத்தோடு போயிடும். ஓகேவா அரெஸ்ட் வாரண்ட் அரெஸ்ட்டு கிடையாது. ஓகே
சரி, இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குழந்தை திருமணத்தை ஏற்பாடு செய்பவர்களுக்கு, நடத்தி வைப்பவருக்கு, ஆதரிப்பவருக்கு, மறைப்பவருக்கு அவங்களுக்கும், ஓகேவா? அடுத்தது பெற்றோர்களுக்கு அல்லது பாதுகாவலர்களுக்கு, அல்லது அப்புறம் வந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும். அதுக்கப்புறம் 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை 21 வயது நிறைவடைந்த ஆண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த ஆணுக்கும் தண்டனை உண்டு. குழந்தை திருமணத்தில் ஈடுபடும் செயல் வந்து, குற்ற செயல் வந்து பிடி வாரண்ட் இல்லாமல், அப்புறம் நான் பெயிலபிளில் தான் இது வந்து விசாரிக்க முடியும், ஓகேவா? அந்தளவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பெண்களுக்கு மட்டும், ஓகேவா? இந்த சட்டத்தில் இது ஒரு க்வெஸ்சனாக கூட கேட்கலாம், இச்சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சிறைவாசம் அளிக்கப்படும், கூற்று சரியா தவறா அப்படின்றது கூட இது, ஓகே, இது வந்து தவறு. என்ன, அவங்களுக்கு வந்து சிறைவாசம் கிடையாது, அபராதம் மட்டுமே விதிக்க முடியும், ஓகேவா? அடுத்து குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் யார் அப்படின்னு கூட ஒரு க்வெஸ்சன்ஸ் வரலாம், ஓகேவா? குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் யார் செயல்படுற, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்தந்த சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட சமூக நல அலுவலர், அவர் தான் வந்து குழந்தை திருமண தடுப்பு அலுவலராக செயல்படுறாரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், ஓகேவா? அதோடு இல்லாமல் குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு ஊராட்சி தலைவரின் கீழ் 6 நபர்கள் கொண்ட கண்காணிப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி தலைவரை வந்து தலைவராக கொண்டு அவருக்கு கீழே ஒரு 6 நபர்கள், ஓகேவா, ஊராட்சி தலைவரின் கீழ் 6 நபர்கள் கொண்ட ஒரு கண்காணிப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படுது. இந்த கண்காணிப்பு குழு வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட இதுமாரி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், குழந்தை திருமணம் நடக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணலாம். இவங்கெலாம் வந்து அலுவலர்கள், ஓகேவா, குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்கள். ஓகே, குழந்தை திருமணம் நடைபெறுவதை தெரிவித்தல், ஓகேவா, யாருக்கிட்ட போய் சொல்கிறது, ஓகே, யார் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? யார் வேண்டுமானாலும் குழந்தை திருமணம் நடைபெறுவதற்கு முன்னரோ அல்லது நடைபெற்ற பின்னரோ கீழ்காணும் அலுவலர்கள் அல்லது நிலையங்களிடம் தெரிவிக்கலாம். ஒன்றும் இல்லை, யார் வேணுமாலும் சொல்லலாம். ஸோ குழந்தை திருமணம் நடந்துடுச்சு அப்படின்னாலும் சொல்லலாம், நடக்கிறதுக்கு முன்னாடியும் சொன்னால் அவங்கள வந்து திருமணமே நடைபெறாமல் தடுக்கலாம். ஓகே, யார் யார்கிட்ட சொல்லலாம்? காவல்துறையில் சொல்லலாம். குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் யார்? டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், ஓகேவா, சமூக நல அலுவலர், அவர்கிட்ட சொல்லலாம். முதல் வகுப்பு நீதிபதி, பெருநகர நீதிபதி, அப்புறம் மாவட்ட நீதிபதி, குழந்தைகள் நல குழுமம், ஓகேவா, குழந்தைகள் நல குழுமம், அப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன் 1098, அதுக்கு கால் பண்ணி சொல்லலாம். இது வந்து இலவச தொலைபேசி தான், ஓகேவா, குழந்தைகள் வழிமம் அதை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா, டோல் ஃப்ரீ நம்பர், ஓகேவா, இலவச தொலைபேசி எண் 1098, சைல்டு ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? இது கூட க்வெஸ்சனில் கேட்கலாம், சைல்டு ஹெல்ப்லைன் ஆப்ஷனில் வந்து 1000, 1098, 1097, 96 இப்படி கேட்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து பிக் பண்ணுற ஆன்சர் வந்து 1098, ஓகேவா? ஊராட்சி அளவிலான கண்காணிப்பு குழு, அதான் ஊராட்சி தலைவரை கீழே வந்து 6 பேர் கொண்ட குழு வந்து இதை வந்து இந்த உங்களுக்கெல்லாம் வந்து யார் வேணுமாலும் இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம், ஓகேவா? இதேமாரி வந்து குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படிச்சிக்கங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு இல்லை, இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பொதுவானது, ஓகே, எல்லோரும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்தந்த ஆஃபீஸர்ஸ்ட்டு இதில் கொடுக்கலாம். நம்மளோட ஆஸ்பெக்டில் நம்ம வந்து TNPSC அண்டு எக்ஸாம்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் வந்துச்சு, பெண்ணின் திருமண வயது எப்போ, ஆணின் திருமண வயது எப்போ, இதில் என்னென்ன நோக்கம், இது இந்த திட்டத்தோட இந்த சட்டத்தோட என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அதனால் அளிக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ன, ஓகேவா, அப்புறம் குழந்தை திருமண தடை செய்யும் அலுவலர் யார், அதை யார்கிட்ட வந்து சொல்லலாம், ஓகேவா, தண்டனைகளில் 100,000, 200,000 அப்படின்ற அந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். இது வந்து தண்டனை வந்து 100,000 ரூபாய் கொடுப்ப என்னது அபராதம், ஓகேவா, தண்டனையில் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, ஓகேவா, சிறை தண்டனை. பெண்களுக்கு சிறை தண்டனை உண்டா இல்லையா, இந்த ஆக்ட் படி பெண்களுக்கு சிறை தண்டனை உண்டா
கிடையாது. ஓகே, பெண்களுக்கு மட்டும் வந்து அபராதம் மட்டும்தான் விதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இனி வரும் காலங்களில் அடுத்த திங்கட்கிழமை கண்டிப்பாக வந்து இந்த UNIT-9 சம்மந்தமாக ஒவ்வொரு திட்டமாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.